இன்னைக்கு நாங்க பார்க்க போறது காந்தம். இரும்பு போன்ற சில உலோகங்களை கவரும் பொருள் காந்தமாகும். அடுத்ததா நாங்க பார்க்க போறது காந்தத்தால் கவரக்கூடிய பொருட்களையும் கவராத பொருட்களையும் பார்ப்போம். இது ஸ்டெயின்லெஸ் ஸ்டீல் கரண்டி, இது கவரப்படவில்லை. இது இரும்பு கரண்டி, இது கவரப்படுகிறது. இது பிளாஸ்டிக் கரண்டி, இது கவரப்படவில்லை. இப்ப நாங்க இரும்பு பொருட்களை வாங்கிக்க அது கரை பிடிக்கும். அதனால நீங்க ஒரு சின்ன காந்தத்தை கடைக்கு கொண்டு போய் பொருட்களை வாங்கினீங்கன்னா அது கரை பிடிக்காது. அடுத்ததா பென்சில், இது கவரப்படவில்லை. இது குண்டூசி, இது கவரப்படுகிறது. இது பொலித்தீன், இது கவரப்படவில்லை. இது ஆணி, இது கவரப்படுகிறது. இது ரப்பர், இது கவரப்படவில்லை. பார்க்க போறது காந்தத்தின் வகைகள். முதலாவது பரிலாட காந்தம் அல்லது குதிரை லாட காந்தம், யூ வடிவ காந்தம், சட்ட காந்தம், ஊசி முனை காந்தம், வட்ட காந்தம், மோதிர வடிவ காந்தம், குண்டு முனை காந்தம். காந்தத்திற்கு இரண்டு முனைகள் உண்டு. ஒன்று வடமுனை, மற்றது தென்முனை. ஒத்த முனைகள் ஒன்றை ஒன்று தள்ளும். எதிர் முனைகள் ஒன்றை ஒன்று கவரும். இதை நான் பயன்படுத்தி ஒரு வாகனம் ஒன்று செய்திருக்கிறேன். நான் இதில் காந்தத்தை பொருத்தி இருக்கிறேன். இரண்டு எதிர் முனையை இருக்கிறபடியா கவருது. இரண்டு மொத்த முனையை இருக்கிறபடியா தள்ளுது. காந்தம் ஒன்றை கட்டி தொங்க விடும் போது ஓய்வு நிலையில் வடக்கு தெற்கு திசையை காட்டும். இத்தொழில்நுட்பமே திசையறி கருவியில் உபயோகிக்கப்படுகிறது. இப்ப நாங்க பார்க்க போறது மின்காந்தம். இரும்பு ஆணியை செப்பு கம்பியால் சுற்றி மின்கலத்துடன் இணைத்தால் மின் காந்தம் உருவாகும். அன்றாட வாழ்க்கையில் மின்காந்தம் பயன்படுத்தும் சந்தர்ப்பங்கள்: மின் பேரந்தூக்கி, மின்மணி, அதோட மின் மோட்டர், எம்ஆர்எஸ் ஸ்கேன், எலக்ட்ரிக் ட்ரெயின். அன்றாட வாழ்க்கையில் காந்தம் பயன்படுத்தும் சந்தர்ப்பங்கள்: ஒளிபெருக்கி, வானொலி, தொலைக்காட்சி, மின்விசிறி, திசையறி கருவி, டைனமோ, அதோட இந்த பென்சில் பாக்ஸ்லையும் இருக்கு. அதே மாதிரி சில ஆக்கண்ட வீட்டை அலுமேலையும் இருக்கும். இப்போ நீங்கள் காந்தத்தை பற்றி பூரண அறிவு பெற்றிருப்பீர்கள். நன்றி, வணக்கம்.